ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல முந்திரி தோப்புல வந்துக்கிறோம். அது சாதா வேஷத்துல வேட்டக்கார வேஷத்துல வந்துக்கிறான். இன்னைக்கு இந்த முந்திரி தோப்புல எல்லாத்தையும் புடிச்சு புழிஞ்சு குடிக்க போறேன். வாங்க பாக்கலாம். அது செம்மையா சாப்பிட போறேன் நானு. வாங்க பாக்கலாம். மரத்தெல்லாம் பெருகின அவசியமே இல்லை. கீழே எங்கே கொத்து 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 கொத்தா காய்ச்சிக்கே இருக்கு. அதனால நான் சொன்ன மாதிரியே பறிச்சு புழிஞ்சி குட்டிக்கு போறேன். வாயே பார்க்காதீங்க, சொல்லு கொடுத்த போகுது. உள்ள போய் பெரியவங்க தொட்டவனே ஒரு போது குறவன் காக்கா பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல. இவ்வளோ நேரம் நம்ம ரெட் கலர் பழம் தான் பார்த்துருவோம். அடுத்தது பார்க்கும்போது மஞ்சள் பழம், அதனுடைய ருசி எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப டிக்கான பழம் பறிச்சா தான் இதனுடைய ருசி தெரியும். அது காயெல்லாம் பிரச்சனை ருசி தெரியுது. இது இது கொஞ்சம் லைட்டான காய், இது ரொம்ப பழம். இதில் எவ்வளோ சாறு வருமா? ஓ, ரெட் கலரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மஞ்சள் கலர் பழம் தான், அதனால் இங்கே இருக்கிற மஞ்சள் பழத்தை பூராதையும் பெரிய பழம். அது கொஞ்சம் நஞ்ச பழம் இல்லை, ஏகப்பட்ட பழம் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ நாட்டேன்னா மூக்கு சலிப்பேன். இது முந்திரி பழத்தோட அவ்வளோ டேஸ்ட். நாலு பழம் பேசி தூங்கினே போகிறேன். சாப்பிடலாம். இதில் ரெண்டு பழம், இதில் ரெண்டு விதமான மஞ்சள் இருக்கு. இது லைட் மஞ்சள், இது டிக் மஞ்சள். கூட கட்டுறா என்ன பழப்பு, வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னே தெரியல. என்ன பாருங்க, தனியாக பழம் போட்டாங்க பாருங்க. இதுதான் மஞ்சள் வரி பழம். இது வந்து டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட்லாம் செம சூப்பராக இருக்குங்க. எதுவாக இருந்தாலும், தப்பாக இருந்தாலும், சரியாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி கூட ஃபுல்லாக பழம் பறிச்சாச்சு, சம வைட்டாக இருக்குது. இப்போ உக்காந்து என்னுடைய சாரை பூரா உறிஞ்சி எடுக்க போகிறோம்.
நான் ஒரு தோழியப்பா களை வெட்ட போவான் நடு நட போவான் பழம் பொறுக்குவான் அவன் பொண்டாட்டி புள்ள தாயா இந்த காலத்துல ஆட்டாளுக்கு சோறு போடுறோம் ஆறு பெத்த கடனுக்கு தான் தம்பி விட்டு வட்டியே நான் கட்டி போட்டேன் பெத்தவா மரமும் பித்தாக இந்த புதுவா மரமும் கல்லாக வெள்ளி ஓடிங்க தேராக வீதியில போவோம் என் பாடையாக யாரு மதிமல் சோறு போடுற இந்த மகன் என் நுண்ணியில கிட்டாது ரவுன் சீட்டு நாலாம் முன்னாடி அதில் உப்பு போடும் அல்வா மாரி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் காராது தொண்டைய செளி பிடிக்காது இதுதான் வித்தோஷம் தெரியாத பொருளுக்கு நான் சொல்லி தரேன் ரொம்ப போதும் ஜானி எனக்கு கண்ணு தெரிஞ்சு நான் கவலாங்கார கூட்டேன்னா போதும் அவள் என்ன சொல்லுவா சோத்து பாறை அவனா என்ன தேடி நீ போகிற சூடலக்கார குட்டையும் கொஞ்சம் தேடி கஞ்சி பல்லா சாமி என்ன தேடி நீ போகிற கயலங்கார குட்டியும் ஒன்று தோடி சொத்து சுகம் என்ன தேடி நீ போகிற சுடலக்கார ஒன்று தோடிந்துவா ஊர்காலம் வரக்குள்ளே உப்பு பல்லாத்துக்குவா உள்ளே வந்த நோய்க்குள்ளே கஞ்சி பல்லாத்துக்குவா நம்மளுக்கு கடவுள் இதுமாரி கொடுத்தா பத்து பிடிச்சா சாப்பிட்லாம் சாமி முடியல சொன்ன மாதிரி புழிஞ்சு குடிக்க போகிறேன் என்ன இப்படி சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் வேட்டைக்காரர் வருஷத்தில் வந்தனால இப்படி தான் சாப்பிடுவோம் சமயம் இது மரத்துல கிடைச்ச பழம் செம்ம அருமையா இருக்குது உங்களுக்கும் பழம் வேணா கமாண்ட்ல கண்டிப்பா கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பழம் கிடைக்கும் நல்லா கறியை கட்டிச்சு சாப்பிட்ற மணி இருக்குது அது மழத்திலே மரத்திலே பறிச்ச பழம் செம்ம டேஸ்டா அது பாட்டிக்கிட்டு போய் கொடுத்துருக்கேன் போகலாம்